நீங்க என்பிஆர்ல அந்த கேள்வி வேணாம் இந்த கேள்வி வேணாம் மட்டும் நம்ம பேசிட்டு இருக்கோம். எந்த கேள்வியை விட்டுட்டு என்பிஆர் வந்தாலே என்ஆர்சி வந்துருங்கிறாரு. ஏன்னா பாஜக ஆட்சி காலத்துல, வாஜ்பாய் ஆட்சி காலத்துல 2003 1955 குடியுரிமை சட்டத்துல இந்த விதிகள் தயாரிக்கப்பட்டிருக்கு, உருவாக்கப்பட்டிருக்கு என்ஆர்சிக்கு. அதுல என்ன போட்டிருக்காங்களாம், என்ஆர்சி தயாரிக்க என்பிஆர் வேண்டும், என்பிஆர் வந்து விட்டால் என்ஆர்சியை தயாரித்து விடலாம். என்பிஆர்ல இந்த கேள்வி வேண்டாம் அந்த கேள்விகள் மட்டும் போதும் நீங்க நினைக்கலாம், வந்து உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்டு பதில வாங்கிட்டு போயிடலாம், போயிட்டு அதுல இருந்து என்ஆர்சி தயாரிப்பாங்க. என்ஆர்சி தயாரிக்கும் போது உங்களுடைய குடியுரிமை மீது சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு சந்தேகம் வந்தால் உங்களுக்கு நோட்டீஸ் வரும். அந்த நோட்டீஸ்ல என்ன கேட்பாங்க, உங்க அப்பா அம்மா பிறந்த தேதி மட்டுமல்ல பிறந்த இடம் கேட்பாங்க. நமக்கே பிறந்த தேதி தெரியுமே தவிர பிறந்த இடம் தெரியுமா? எனக்கு மதுரையில் பிறந்தேன்னு தான் தெரியுமே தவிர எந்த ஆஸ்பத்திரியில் பிறந்தேன்னு தெரியாது. இப்படி பல பேர் நிலமானால் அவர் கேட்கிறார் பிரகாஷ் காரத், அப்பா அம்மா பிறந்த இடம் மட்டுமல்ல தாத்தா பாட்டி பிறந்த இடமும் கேட்கலாம். அசாமில் அப்படித்தான் கேட்டாங்கன்னு ஆதாரம் காட்டுறாரு. ஆகவேதான் ஆபத்து வருகிறது என்கிறோம், என்பிஆர் என்கிற ரூபத்திலே ஆபத்து வருகிறது. அதற்குள் இருப்பது என்ஆர்சி, என்பிஆரே கூடாது என்பதுதான் நமது நிலைப்பாடாக இருக்கணும். என்பிஆர் அந்த கேள்வியை விட்டு இந்த கேள்வியை விடு என்பது அல்ல பிரச்சனை, என்பிஆர் என வந்தாலே ஆபத்து. எதுக்கு இந்த என்பிஆர் என்ஆர்சி? இல்ல மக்கள் நலத்திட்டங்களுக்காக அப்படின்னு தானையா ஆதார் அட்டை கொண்டாந்தீங்க? அவ்வளவு பேரு வரிசையா நின்று படம் பிடிச்சு அட்டை வாங்கணுமா இல்லையா? அதுல என் போட்டா ரொம்ப அசிங்கமா இருக்கா இல்லையா? அப்புறம் தான் தெரிஞ்சு என் போட்டா மட்டுமில்ல எல்லார் போட்டாவுமே அசிங்கமா தான் இருக்கு. விடியா மக்கள் நலத்திட்டத்திற்கு ஆதார் அட்டை வேணும் நீங்க வாங்கி வச்சுக்கிட்டான், அது இருக்கு, ஆதார் இருக்கு, என்பிஆர் எதுக்கு? இதுதான் நம்ம கேட்கணும். என்பிஆருக்கு பதில் சொல்ல மாட்டோம், தேவையில்லை தேவையில்லை. காரணம், சென்சஸ் என்கிற 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை எடுக்கப்படுகிற மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்க போகிறது, அது போதும், அதற்கு மட்டும்தான் பதில் சொல்வோம். நண்பர்களே, தயவு செய்து இந்த நிலைப்பாட்டை எடுக்கணும். இவங்களுடைய நோக்கம் சிறுபான்மையோரை குறிவைப்பது, நலிந்த பிரிவினை குறிவைப்பது, தங்களது ஆர்எஸ்எஸ் கோட்பாட்டை ஏற்றுக்கொள்ளாதவர்களை குறிவைத்து அவர்களுடைய குடியுரிமையை பறிப்பது. அத்தகைய சதித்திட்டம் இந்த என்பிஆர் என்ஆர்சிக்குள் இருக்கு. சர்வசாதாரணமா சொல்றாங்க முஸ்லிம்களுக்கு இந்த நாடு சொந்தம் இல்லை. ஆனா வேடிக்கை என்னன்னா, அங்கிருந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப கூட்டியாந்து அவருக்கு எதை காமிச்சாங்கன்னா தாஜ்மஹாலத்தான். தாஜ்மஹாலை கொடுத்தது யார்? என்னுடைய முஸ்லிம் உறவுகள். உனக்குன்னு சொந்த தயாரிப்பு ஒண்ணும் இல்ல. ஆனால் அந்த மக்களை தனிமைப்படுத்த வேண்டும். இதுல என்ன கூத்து என்னன்னா, அந்த மக்களினுடைய குடியுரிமையை பறிக்க வேண்டும் என்று அனைத்து மக்களையும் வரிசையிலே நிற்க வைக்க போகிறார்கள். எப்படி 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு செல்லாது என்ற உடன் அவ்வளவு பேர் வங்கி வாசல்ல நின்னமோ, அதே போல என்பிஆர் என்ஆர்சிக்கு அரசு வாசல்களில் நாம் நிற்க வேண்டி இருக்கும். அத்தனை கோடி பேரும், முஸ்லிம்கள் மட்டுமல்ல கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் சீக்கியர்களும் பார்சிகளும். எதற்கு இந்த வேதனை? எனக்கு எதுக்கு இந்த வேதனை? இந்தியா என் தாய்நாடு, அதை கேள்வி கேட்க நீ யாரு என்று நாம் பதிலடித்தோம், நான் பதிலடி தரோம். ஆனால் வேதனையான விஷயம் என்னன்னா, அவங்க கொஞ்சமும் கவலைப்படுற மாதிரி தெரியல. நம்ம உள்ளதான் ஒரு சொலவடை சொல்லுவாங்க, மகன் செத்தாலும் பரவாயில்ல மருமக தாலியா இருக்கணும். பேசுறதெல்லாம் இந்துக்கள் இந்துக்கள், ஆனா கோடிக்கணக்கான இந்துக்களுக்கு என்பிஆர் என்ஆர்சியால் அல்லல் வந்தாலும் பரவாயில்லை,
இந்த முஸ்லிம்களுடைய குடியுரிமையை பறிக்க முடியாதா என்று சதித்திட்டம் தீட்டியிருக்கிறார்கள் மோடி அரசும் பாஜகவும் ஆர்எஸ்எஸும். இதை எதிர்த்துத்தான் இன்றைக்கு மகத்தான போராட்டங்கள், மகத்தான போராட்டங்கள் டெல்லியிலே. சிஏஏ வந்ததிலிருந்து சாஹின்பாக் கிளையினுடைய தாய்மார்கள் போராடி கொண்டிருக்காங்க. அமைதியான போராட்டம், எந்த இடையூறுமின்றி போராட்டம். அந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்காக இன்றைக்கு சங் பரிவாரம் டெல்லியிலே கொடூரமான கொலைவெறி ஆட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது. இப்பொழுது வந்திருக்கிற செய்திப்படி 20க்கும் மேற்பட்டோர் மாண்டு போனார்கள், பல 100 பேர் படுகாயம் பட்டிருக்கிறார்கள். அநேகமாக அவர்கள் அனைவரும் முஸ்லிம்களாக இருக்கக்கூடும். எங்கே சூப்பர் ஸ்டார், எங்கே சூப்பர் ஸ்டார்? ஒரு முஸ்லீமுக்கு பாதிப்பு என்றாலும் முதல ஓடி வந்து நிப்பேன்னு சொன்னாரு, கடைசியாலா கூட காணமே ராஜா. ஆனால் கவலைப்படாதீர்கள், அவர்கள் வரமாட்டார்கள். இவ்வளவும் செய்துவிட்டு முஸ்லிம்களுக்கு பாதிப்பு இல்லை என்று நிரூபிக்க தயாரா என்று சவால் விடுகிற முதல்வரையும் காணோம். இவர்கள் நம்மை காப்பாற்ற மாட்டார்கள், இந்த நாட்டுடைய ஒற்றுமையை காப்பாற்ற மாட்டார்கள், மத நல்லிணக்கத்தை காப்பாற்ற மாட்டார்கள், குடியுரிமையை காப்பாற்ற மாட்டார்கள். ஆனால் இந்த மேடை இருக்கிறது, இந்த மேடையில் வீட்டிற்கும் இத்தனை அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் அரசியல் சாரா தலைவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் காப்பாற்றுவார்கள் நமது இந்தியாவை. இதுதான் நம்முடைய நம்பிக்கை ஒளி, இதுதான் நம்முடைய நம்பிக்கை நட்சத்திரம். இன்றைக்கு பாஜகவுடைய தேசிய செயலாளர் எச் ராஜா ஒரு பதிவு போட்டிருக்கிறார் இன்று காலை. என்ன பதிவு தெரியுமா? டெல்லி ஜாகின்பாக்கிலே போராட்டக்காரர்களை விரட்டுவதற்கான நிலைமை உருவாகிவிட்டது. சென்னை வண்ணாரப்பேட்டையிலும் அது நடக்கும். இப்பொழுதே அவர்கள் காலி செய்வது நல்லதுன்னு சொல்லியிருக்கார். சென்னையையும் டெல்லி போல கலவர பூமி ஆக்க சங் பரிவாரம் திட்டமிடுகிறது. நான் அவர்களுக்கு சொல்லிக் கொள்வேன், சென்னை டெல்லி அல்ல, சென்னை டெல்லி அல்ல, இது தமிழ் மண்ணின் தலைநகரம். கம்யூனிஸ்ட் சிங்காரவேலரும் ஜீவாவும் தந்தை பெரியாரும் அறிஞர் அண்ணாவும் கண்ணியமிக்க எங்களுடைய காயிதே மில்லத்தும் நடமாடிய சென்னை, நம்முடைய தாய்மார்களை இந்த மேடை காப்பாற்றும். இங்கே வீட்டிருக்கக்கூடிய மதச்சார்பற்ற அரசியல் தலைவர்களும் அரசியல் சாரா இயக்கங்களும் காப்பாற்றுவார்கள். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த மாநாடு. பெருந்திரளாக வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான பாராட்டுக்கள், பாராட்டுக்கள். இதை சொல்லி என்னுடைய தலைமை உரையை முடித்து வாழ்த்துறைக்கு திரும்புகிறேன்.